2021 ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைத்தவுடன் சென்னை மெரினாவில் 39 கோடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என சட்டசபையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி பொதுப்பணித்துறை சார்பில் கருணாநிதி நினைவிடம் மற்றும் டிஜிட்டல் அருங்காட்சியகம் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடம் ஆகியவற்றின் திறப்பு நிகழ்ச்சி இன்று 7 மணி அளவில் நடைபெறுகின்றது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கின்றார். கருணாநிதி நினைவிடத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் உள்ளடங்கியுள்ளன. மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்துக்கு உள்ளே சென்றவுடன் இளங்கோவடிகள், கம்பர் சிலைகள் நம்மை வரவேற்பது போன்று அமைந்துள்ளன. இந்த சிலைகள் அருகே அண்ணா அமர்ந்து புத்தகம் படிப்பது போன்ற வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. அண்ணா சமாதிக்கு பின்னால் கருணாநிதி நினைவிடம் அமைந்துள்ளது. கருணாநிதி அமர்ந்து எழுதுவது போன்ற வெண்கல சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. கருணாநிதியின் சமாதியில் ஓய்வு இல்லாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் என்ற வாசகம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் தனது மறைவுக்கு பின்னர் இந்த வாசகத்தை தனது சமாதியில் எழுத வேண்டும் என்று கருணாநிதி முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றதுக்காக கருணாநிதியை பாராட்டி சோனியா காந்தி கடந்த 8/11/25 அன்று எழுதிய கடிதம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டு அவரது நினைவிடம் அருகே வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தை தனது நினைவிடத்தில் வைக்க வேண்டும் என்று கருணாநிதி சுட்டிக்காட்டிய கடிதத்தின் கல்வெட்டும் அதன் அருகே வைக்கப்பட்டுள்ளது. நினைவிடத்தை சுற்றிலும் கருணாநிதியின் பொன்மொழி வாசகங்களை கல்வெட்டுகள் தாங்கி நிற்கின்றன. அவரது சமாதியின் பின்புறம் வியட்நாம் நாட்டின் மார்பில் கல்லில் அவருடைய உருவம் பிரம்மாண்டமாக பொறிக்கப்பட்டுள்ளது. இது உதய சூரியன் வடிவமைப்பை கொண்டுள்ளது. பகல் நேரத்தில் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கும் கருணாநிதியின் இந்த தோற்றம் இரவு நேரத்தில் லேசர் மின்னொளியில் ஜொலிக்கும் வகையில் நவீன வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கருணாநிதி சமாதியை சுற்றி பார்த்தவுடன் 20,000 சதுரடியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் என்ற டிஜிட்டல் அருங்காட்சியகத்துக்கான சுரங்கப்பாதை அனைவரையும் ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. இதன் உள்ளே நுழைந்ததும் குழுகுழு ஏசி காற்று மனதை வருடுகின்றது. கருணாநிதி எழுதிய புத்தகங்களின் பெயர்கள் கா என்ற ஒற்றை எழுத்தில் உள்ளடக்கி பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த எழுத்துதான் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தின் லட்சணையாகும். கலைஞர் எழிலோவியங்கள் என்ற பெயரில் அறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அறையை கருணாநிதியின் இளமை காலம் முதல் முதுமை காலம் வரையிலான அரிய புகைப்படங்கள் அலங்கரிக்கின்றன. இதில் கருணாநிதியின் இறுதி பயண புகைப்படங்களும் அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவரே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய உருக்கமான கடிதமும் இடம்பெற்றுள்ளது. இது மனதை கலங்க வைக்கின்றன. உரிமை வீரர் கலைஞர் என்ற பெயரில் ஒரு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அறைக்குள் நுழைந்தால் ஆச்சரியம் காத்திருக்கின்றது. சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை மாநில முதலமைச்சர்கள் ஏற்றிடும் உரிமையை பெற்று தந்து சென்னை கோட்டையில் கருணாநிதி உரையாற்றுவது போன்ற காட்சி அமைப்பு 3D தொழில்நுட்பத்தில் இடம்பெற்றுள்ளது. கம்பீரமாக நின்றபடி தனது குரலில் கருணாநிதியே பேசுவது போன்ற வியப்பு ஏற்படுகின்றது. கலைஞருடன் ஒரு செல்ஃபி என்ற பெயரில் ஒரு அரங்கு அமைந்துள்ளது. இங்கு கருணாநிதி அமர்ந்திருக்கும் தோற்றம் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். புகைப்படத்தை எடுத்தவுடன் டிஜிட்டல் தொடுதிரையில் செல்போன் எண்ணை பதிவு செய்தால் அந்த புகைப்படம் சட்டென்று வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்துவிடும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கலைஞரின் சிந்தனை சிதறல்கள் என்ற பெயரில் பிரம்மாண்ட அறை ஒன்று அமைந்துள்ளது. இதில் ஏவி தொழில்நுட்பத்தில் கருணாநிதி பேசுவது போன்று காட்சி அமைப்புகள் இருக்கின்றன. புதிரை வெள் கலைஞர் வழிசெல் என்ற தலைப்பில் கருணாநிதி பற்றிய கேள்விகள் தொடுதிரையில் வருகின்றன. சரியான பதிலை சொல்பவர்களை கருணாநிதியை பாராட்டுவது போன்று குரல் ஒலிக்கின்றது. கருணாநிதி எழுதிய நெஞ்சுக்கு நீதி உள்பட 8 புத்தகங்களின் தலைப்புகளுடன் டிஜிட்டல் திரை வைக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த புத்தகத்தை தொட்டாலும் அந்த புத்தகம் பற்றிய விளக்கம் வீடியோவாக தோன்றுகிறது. இந்த அறையில் 9.5 அடி உயரத்தில் கருணாநிதியின் மெழுகு உருவ சிலையும் அமைய இருக்கின்றது. கலையும் அரசியலும் என்ற தலைப்பில் 79 பேர் அமரும் வகையில் மினி தியேட்டரும் உருவாக்கப்பட்டுள்ளது. 60 அடியில் திரை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கருணாநிதி வாழ்க்கை வரலாறு 20 நிமிடங்கள் குறும்படமாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திருவள்ளுவர் சிலை, வள்ளுவர் கோட்டம், அண்ணா மேம்பாலம் போன்ற திட்டங்கள் குறித்த புகைப்படங்கள் அருங்காட்சியகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் பாதைகளில் பளிச்சிடுகின்றன. கருணாநிதி நினைவிடத்தில் இருந்து மெரினா கடற்கரையின் அழகை ரசிக்கும் வகையில் பூங்கா போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கருணாநிதி நினைவிடம் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைச்சர் ஏ வா வேலு நேற்று பார்வையிட்டார். அப்பொழுது அவர் நிருபர்களிடம் கூறியதாவது, கருணாநிதி நினைவிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தவுடன் நாளை முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், ஆனால் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை ஆன்லைனில் முன்பதிவு செய்துதான் பார்வையிட முடியும் எனவும் தெரிவித்திருந்தார். இதற்காக பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்படும். முன்பதிவு விவரங்கள் இங்கு அமைந்துள்ள சேவை கட்டிட அலுவலகத்தில் காட்டினால் கையில் டேக் கட்டி விடுவார்கள். அதன் பின்னர் அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள்.
மேலும் கருணாநிதி அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. இலவசமாக பார்வையிடலாம். கருணாநிதி அருங்காட்சியகம் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் எனவும், கருணாநிதி நினைவிடம் மற்றும் அருங்காட்சியகத்தின் பராமரிப்பு பணியை பொதுப்பணித்துறையே மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் எனவும் தெரிவித்திருந்தார்.